ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலா குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரேண்டம் விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. இந்த வீடியோ சனிக்கிழமை சாயந்தரம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தேனி அப்படியே சுற்றி பார்க்கலாம், தேனியில் சில இடங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வந்தாச்சு. ஹரிதாவோட அம்மா அத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடைக்கு வந்து கூட்டிக்கிட்டு வந்தாங்க. தேனி எப்படி இருந்ததுன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேனுங்க. சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சூப்பரான இடங்க, அவ்வளோ அருமையான இடங்கள், இயற்கை காட்சிகள் அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. ஆனால் ஷாப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. சாப்பிட்றதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் ஓகே, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதாவது ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்து இருக்கும், இல்லை நாங்கள் போன சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான கடைகள் வந்து இருந்ததா அப்படிங்கிறது தெரியல. ஈரோட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஷாப்பிங் பிளேசஸ் எல்லாம் கம்மி. இந்த தேனி ஆனந்தம் இந்த கடை இருக்குது பார்த்தீங்களா, இது வேணால் ஓரளவுக்கு ஒர்த்தாக இருந்தது. பட் கிராசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. துணிக்கடை ஓகே, நார்மலாக இருந்தது. ஈரோட்டை கம்பேர் பண்ணும்பொழுது துணி விலை வந்து கம்மி அப்படின்னலாம் வந்து சொல்லவே முடியாது. ஓகே, நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என் மனசுக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அத்தை வந்து கொஞ்சம் நைட்டிஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்தை வந்து கடைக்கு வந்து வந்தாங்க. நாங்களும் வந்து சரி சுற்றி பார்க்கலாம், இந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, பட் எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. கடைசியாக ஒரு ஹேங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி. ஒரு டாப்போட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 250, ஒரு 500 வந்து பே பண்ணால் ரெண்டு டாப் வந்து எடுத்துக்கலாம். ஒரு டாப்போட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 280 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு ரெண்டு டாப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. சரி அந்த ரெண்டு டாப் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த தேனி ஆனந்தம் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டாப் வந்து வாங்கியிருந்தேன். மற்றபடி கொஞ்சம் ரேட் ஹை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த ட்ரெஸ் கடை இருக்குது பார்த்தீங்களா தேனி ஆனந்தம், அதில் வந்து ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் எல்லாம் கொஞ்சம் அத்தை வந்து வாங்கணும்னு சொன்னாங்க. மெயினாக கிராசரிஸ் எல்லாம் வாங்கிறதுக்காகத்தான் இங்கே ஷாப்பிங்கே வந்து வந்தோம். இன்றைக்கி நைட்டு மணி ரம்யா ரெண்டு பேருமே கிளம்பி தேனி வந்து வர்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அப்படிங்கும் பொழுது வந்துடுவாங்க. அத்தை வந்து நாளைக்கு வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கடைக்கு வந்து வந்தோம் நாங்கள் மூணு பேருமே. நான் எங்கள் வீட்டுக்கு கிராசரிஸ் வந்து வாங்கிட்டு வர வீடியோவில் வந்து இந்த தேனி ஆனந்தம் கட்டவளப்பை வந்து கொண்டு வந்தேன். அதை பார்த்துட்டு கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, அக்கா தேனி ஆனந்தம் எங்கள் ஊர் கடையோட கட்டவளப்பை அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, உங்கள் ஊர் கடையோட கட்டவளப்பை தான் எனக்கு வந்து ஞாபகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த கட்டவளப்பை வந்து கொண்டு வந்துட்டேன். துணிக்கடை மளிகை கடைக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் இப்போ ஃபுட் ஷாப்பும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வந்துலாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னையெல்லாம் ஹோட்டல்ஸில் மட்டும்தான் இதெல்லாம் இருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து துணிக்கடையிலேயே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் குட்டீஸை வச்சு நம்மளாலேயும் சமாளிக்க முடியும். பசிக்குதுன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் வந்து நல்லா ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஈரோட்லையெல்லாம் இது போல் வந்து துணிக்கடைக்கு வழியில் நான் வந்து பார்த்தது கிடையாது, தேனியில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தேங்க. இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மணி ரம்யா ரெண்டு பேருமே காலையில் ஒரு 5 மணி அப்படிங்கும் பொழுதெல்லாம் ரீச் ஆகிட்டாங்க. வந்துட்டு குட்டி பையனை பார்த்துட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரிசியை மட்டும் ஊர்ன அரிசியை நான் பார்த்துட்டுனா அச்சோச்சோ, என் வாய் கம்முனே இருக்காது, கொஞ்சமாவது எடுத்து சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். என்ன போல யாரெல்லாம் செய்வீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மணி வந்தது தெரியாம சன்சி வந்து தூங்கிக்கிட்டு இருந்தா, தூங்குனவள போய் அப்படியே தூக்கிக்கிட்டு வந்து எழுப்பி, மாமா வந்தது கூட தெரியாம அங்க என்ன தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா மணி. பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரம்யா சுட்டி குட்டிஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பாடு வந்து போட்டுக்கிட்டு இருக்கா. ரம்யா அந்த இசேவை கடை வந்து வச்சதால் டக்குன்னு கடையை வந்து புதுசாக வச்சுருந்ததால் லீவ் விட்டுட்டு வர முடியலை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து வந்தால் எல்லோரும் ரொம்ப நாள் ஆச்சு இது போல் உட்காந்து சாப்பிட்டு. அம்மா வீட்டில் தான் மேக்ஸிமம் இது போல் எல்லோரும் ஒட்டுக்கா ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே தேனி வந்துட்டு அத்தை வீட்லேயும் எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பிரியாணி சூப்பராக செஞ்சுருந்தாங்க அத்தை, குட்டி குட்டிஸ் எல்லாமே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பையனை வந்து குளிச்சு விடலாம் அப்படிங்கிறதுக்காக மேலே மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். மாடியில் நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்குது, அதனால் இங்கேயே வந்து வச்சு குளிச்சு விடலாம் அப்படின்னு இங்கே வந்து கூட்டி வந்தாச்சுங்க. தேனியில் ஹரிதா வீடு எந்த இடம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. தேனி டவுன்லேயே இருக்காங்க, பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 2-3 நிமிஷம் நடந்து வந்தாவே போதும் ஹரிதா வீட்டுக்கு வந்து வந்துடலாம். மெயின் டவுன்லேயே வந்து இருக்காங்க. ரம்யா குட்டி பையனுக்கு குளிச்சு விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிலில் குட்டி பையனை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து காட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஊர்லேயெல்லாம் ஈரோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஒரு 7 மணிக்கு பொழுதே நல்லா சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. இங்கே வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி ஆகுது. இப்போ தான் வந்து நம்ம ஊரில் 7 மணிக்கு அடிக்கிற மாதிரி வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் குட்டி பையனை வெயிலில் வந்து காட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அத்தை மீன் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக மீனுக்கு தேவையானது எல்லாமே பெரட்டி வச்சுட்டாங்க.
மீன் சில்லிக்கு தேவையானது பெரட்டி வச்சுட்டு மீன் குழம்பு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று நானும் அம்மாவும் வந்து குட்டி பையனுக்கு வந்து நேற்றும் முந்தா நேற்றும் நானும் அம்மாவும் குளிச்சு விட்டுட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்தங்காட்டி நான் தான் இன்னைக்கு குளிச்சு விடுவேன், இன்றைக்கி பையனுக்கான வேலையெல்லாம் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டா சரி ஓகே நீயே செய்யும் மருமகனுக்குன்னு சொல்லி விட்டாச்சு. ரம்யா வந்து அது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. அத்தை வந்து மீன் பொறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இரும்பு கடாய் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அத்தைக்கிட்டு இருக்கிறதுல, சூப்பராக இருந்தது. அப்படியே எண்ணெய் வந்து கொஞ்சமாக அப்படியே எல்லா பக்கம் வந்து போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு பொரிச்சுக்கலாம். நம்ம வந்து வீட்டில் நான் வந்து பண்ணுறேன் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ண தேவையில்லை, எண்ணெயும் வந்து கம்மியாக செலவாகும். அது மட்டும் இல்லாமல் இரும்பு கடாயில் வந்து செய்யறதால ரொம்ப நல்லதும் கூட. இப்போ ஒரு முறை ஃப்ரை பண்ண எண்ணெயெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எடுத்து கீழே ஊற்றுவோம். இந்த மாதிரி கடாயாக இருந்ததுன்னா எண்ணெய் வந்து ரொம்பவே சேவிங்காக இருக்கும். இந்த மாதிரி கடாய் வந்து ஒன்று கண்டிப்பாக வாங்கணும். அங்கே பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மதிய சாப்பாடு மீன் குழம்பு மீன் சில்லியோட ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். ஈரோட்டில் யாராவது இது போல் கடாய் வந்து எங்கேயாவது கடைகளில் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது ஆன்லைனில் வாங்கியிருந்தாலும் சொல்லுங்கள். அத்தைகிட்டையே வந்து கேட்டேன் நீங்கள் எங்கே வாங்கினீங்க, நானும் அங்கேயே வாங்கிடுறேன் அப்படின்னு. அத்தை வந்து மதுரையில் வாங்கினதாக சொன்னாங்க. சரி மதுரை மீனாட்சி அம்மனுக்கே இது கோயிலுக்கு எது போனோம்னா மதுரையில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு விட்டாச்சுங்க. மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 3 மணி போல் ஆகுது. சரி எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அம்மா ரம்யா நாங்கள் சுட்டி குட்டிஸ் எல்லாருமே கிளம்பிட்டோம். மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறதால அவனுக்கு வந்து லீவு, அதனால் அவன் வந்து ஒரு நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னான். நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம். மணியும் விஷாலும் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து பஸ் வந்து ஏற்றி விட்டாங்க. அவங்க ரெண்டாயிரத்தி நான் வீடியோ எடுத்தேனா எங்கேயாவது மொட்டை தலையோடு என்னை வீடியோவில் போட்டுவிட்டேன் அவ்வளோதான் டி கொன்றுவேன் அப்படின்னு என்னை வந்து திட்டிகிட்டே இருந்தான். அவன் மொட்டையடிச்சதுலேருந்தே என்னை வந்து வீடியோ போடக்கூடாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தான். அப்படிலாம் கிடையாது, மொட்டையடித்தா என்ன நீ பையனுக்காகத்தானே மொட்டையடிச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடலாம் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வீடியோவில் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஈரோட்டு பஸ்ஸில் இடம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தோம். நல்ல வேலை இடம் வந்து கிடச்சிருச்சுங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஸ்டெப்ஸ் ஏறுவோம் பார்த்தீங்களா, அந்த சைடில் தான் கிடச்சிது. சரி ஓகே எங்கேயாவது கிடச்சிதே அப்படின்னு ஏறி உக்காந்துட்டோம். ஈரோட்டு ஸ்ட்ரைட்டாக ஈரோடு பஸ் வந்து ஏறிட்டோம்னா சுட்டி குட்டிஸை வச்சுக்கிட்டு அப்படியே கரெக்டாக வந்து இறங்கிடலாம். இல்லைன்னா திண்டுக்கல்ல இறங்கி பஸ் மாற்றி கரூரில் இறங்கி பஸ் மாற்றி ஈரோடு வந்து மாற்றி அப்படிங்கும்பொழுது குட்டிஸை கூட்டிகிட்டு இறங்கி ஏறிட்டே கிடக்கணும். சீட்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நல்ல வேலை எங்களுக்கு ஈரோட்டுக்கே ஸ்ட்ரைட்டாக பஸ் வந்து கிடச்சிருச்சு, அதுலேயே வந்து ஏறிட்டங்க. அப்பா தேனியை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு மனசே இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் மலையா நல்லா இயற்கை காட்சியாக சூப்பராக இருக்குதுங்க. ஈரோட்லேயும் இருக்கும், ஆனால் இது போல் மலைகள் வந்து ஈரோட்டில் வந்து அதிகமாக இல்லை. அதாவது நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து இல்லை, ஆனால் தேனியில் எந்த இடங்களில் பார்த்தாலும் மலை வந்து இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இது ஸ்ட்ரைட்டாக ஈரோடு பஸ் ஏறினங்காட்டி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்குக்கு ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. நிறுத்தினது தான் போதும் சுட்டி குட்டிஸ் எல்லாருமே போய் ஆளு கொண்டு வேணும்னு வாங்கிக்கிட்டாங்க. இந்த கண்ட்ரக்டர் அண்ணா தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பிளேஸ் போட்டு கொடுத்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அண்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. சுட்டி குட்டிஸ் எல்லாம் ஏறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எங்களுக்கு வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஒரு 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிருக்கும், எப்படி போச்சுனே தெரியலை. ஏன்னா ஃபேமிலியோட வந்தவங்களா அதனால நல்லா நாயம் பேசிக்கிட்டே வந்துட்டோம். இப்போ எங்கேயாவது சன்சி வாந்தி பண்ணிடுவாளா அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசனையாகவே இருந்தது. நல்ல வேலை வாந்தி பண்ணவே இல்லை. மதியம் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து சாப்பிட வச்சுருந்தாவளை, அதனால வாந்தி பண்ணலை. ஒரு 2:30 பொழுதெல்லாம் பஸ் வந்து ஏறினோம். சாயந்தரம் ஒரு 7:30-8 மணி அந்த டைம்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு வந்து நல்லா படுத்து நிம்மதியாக தூங்கியாச்சு. எங்கே தான் படுத்தூங்கினாலும் நம்ம வீட்டில் வந்து தூங்குறதும் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றதும் பார்த்திங்கன்னா செம்ம ரிலாக்ஸாக்சனாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தேனியில் இருந்த வரைக்கும் தெரியலை. வீட்டுக்கு ரிட்டன் வரும் பொழுது எனக்கு ஒரே யோசனையாக போச்சு. என் ஹஸ்பண்ட் வீட்டையெல்லாம் நாற்றம் பண்ணியிருப்பாரா, வீட்டை அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தோமே சிங்க்லியெல்லாம் பாத்திரம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா சிங்க்லியெல்லாம் பாத்திரம் எதுவும் இல்லை, வெச்ச பொருட்கள் வெச்ச இடத்துலையே இருந்தது, வீட்டை எதுவும் நாற்றம் பண்ணவே இல்லைங்க. அப்பாடா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நைட் நிம்மதியாக தூங்கினேங்க. நாற்றம் பண்ணுறதுன்னா பெட்ஷீட்டெல்லாம் அங்கங்கே தூங்கிட்டு அப்பெட்ஷீட்டு தலைவாணியெல்லாம் அப்படியே போட்டுருவாங்க, சாப்பிட்டதெல்லாம் அந்தந்த இடத்துல போட்டுருவாங்க, அது போல இருக்குமான்னு யோசிச்சுட்டே வந்தேன். அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் போயிருந்த தேனி போயிருந்த 3 நாளையில் வீடெல்லாம் கூட்டி பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிருக்காருங்க. சாப்பாடு அவரே செஞ்சு சாப்பிட்டுருக்காரு. ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துகிட்டேன். காலையில் சாப்பாடு செய்கிறதுக்கு அரிசி வந்து ஊற வச்சுட்டு செகப்பரிசியும் வந்து பார்த்திங்கன்னா மாவுக்காக ஊற வச்சுட்டேன். உளுந்தும் தேவையான அளவு எடுத்து போட்டுட்டேன். நம்ம வந்து உளுந்து வந்து பார்த்திங்கன்னா மாவு வரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம்னா போதும்.
தேனி ஊருக்கு போகிறங்கிறது தெரியும். அதனால் போகும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீட்டில் இருந்த காய் எல்லாமே காலி பண்ணிட்டு தான் போனேன். தக்காளி மட்டும் வச்சுட்டு போனேன். ஹஸ்பண்ட் வந்து தக்காளி வேணும்னா நீங்கள் வந்து தக்காளி மட்டும் வதக்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தயிர் வந்து தாளிச்சுக்கோங்க, அவருக்கு வந்து தயிர் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி மற்ற காய் எல்லாமே காலி பண்ணிட்டு தான் போனேன். இன்றைக்கி காலையில் சமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் காயே கிடையாது. அதனால் இருந்த புளியை மட்டும் ஊற வச்சுட்டேன். கொஞ்சமாக தான் புளி வந்து இருந்தது, அதை வந்து ஊற வச்சுட்டேன். புது புளி வந்து எடுத்து அதே பாக்ஸில் போடாமல் அந்த பாக்ஸை கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பாக்ஸ் வந்து புளி வந்து போட்டு வைப்பேன். இருந்த புளியை வந்து ஊற வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஊற வச்சுட்டேன். என்ன சமையல் செய்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய யோசனையாகவே இருந்ததுங்க. காய் எதுவுமே இல்லை, பூண்டு சின்ன வெங்காயம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது. சரி இதெல்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சிடலாம், பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி புளியை வந்து ஊற வச்சுட்டு அரிசி வந்து சாப்பாட்டுக்கும் ஊற வச்சுட்டு மாவுக்கும் ஊற வச்சுட்டு வெளியில் வந்த குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோம்ஒர்க் தான் எழுதி முடிச்சிருந்தா, மீதி ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதலை. நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது, அதனால் ஒரு நாளில் உட்காந்து ஹோம்ஒர்க் முடிக்கலாம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் தொளிக்கிறேன்னா எப்போவுமே வீட்டுக்குள்ளே வந்து நான் உட்காந்து தொளிக்க மாட்டேன், வெளியில் போய் உட்காந்து ரிலாக்ஸ்டாக வந்து தொளிப்பேன். சன்சிகிட்ட வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அள்ளிட்டு வா சன்சிகா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சன்சி வந்து அள்ளிட்டு வர போயிருக்கா. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:40 ஆயிடுச்சு. இன்றைக்கி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அதனால் லீவு. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து லீவு. நாங்களும் தேனி போயிட்டு வந்ததால் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டோம். காலையில் எழுந்ததே ரொம்ப லேட்டாக தான் இருந்தோம், அதனால் இப்போ தான் வந்து சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்க. வெளியில் வந்து உக்காந்து இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து தொளிச்சுக்கிட்டு இருக்கணுங்க. தொளிக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடியே நாய்க்கு பூனைக்கெல்லாம் சாப்பாடு வந்து போட்டுட்டு தான் வந்தேன். ஜாக் வந்து சாப்பிட்டு என் கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டான். பூனைக்குட்டி பாருங்கள் மேலே ஏறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. பூனைக்குட்டி இப்போ வந்து மறுபடியும் கன்சீவாக இருக்குது, வேறு வழி இல்லை. இன்னொரு 1 மாதமோ 2 மாதமோ ஆனதையும் மேடம் வந்து குட்டி போட ஆரம்பிச்சிடுவாங்க. வெங்காயம் பூண்டு தேவையான அளவு மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ தாங்க ஒரு யோசனை வந்துச்சு. ஆஹா, இந்த கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. தேனி போகும்பொழுது பார்த்தோம் சின்ன பிஞ்சாக இருந்தது, இப்போ போய் பார்க்கலாமா காய் இருக்குதான்னு அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியில் வந்தேன். நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடவு வந்து நட்டுட்டாங்க. நாங்கள் தேனியிலிருந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த காட்டில் வந்து நடவு வந்து நட்டுட்டாங்க. நம்ம காட்டில் இன்னும் நடவு நடலைங்க. நடவு நட்டதை பார்த்துக்கிட்டே அப்படியே இங்கே வந்து அந்த கத்திரிக்காய் செடியை பார்த்தேன். நமக்குன்னே ஒரு 3 காய் இருந்ததுங்க. காயை பார்த்ததும் சந்தோஷமாயிடுச்சு. சரி வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் எல்லாமே போட்டு செஞ்சு அந்த புளிக்குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 2 காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு காய் செடியிலேயே இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப பிஞ்சாக இருந்தது. இந்த அவரைக்காய் செடியிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுகள் வந்து இருந்தது, ரொம்ப பிஞ்சாக தான் இருந்தது. காய் வந்து வரல. சரி இன்னைக்கு வந்து இந்த சிம்பிளான சமையல் போதும், மறுபடியும் வந்து வேறு நாளைக்கு எது செஞ்சோம் இந்த அவரைக்காயெல்லாம் பறிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக காயெல்லாம் விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் மட்டும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டேனுங்க. இந்த வாட்டராப்பிள் செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து மொட்டு வச்சுருந்தது. நாங்கள் தேனி போகிறதுக்கு முன்னாடி இது போல் மொட்டு இருந்தது. இந்த மொட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விரிஞ்சு நல்லா பூவாக வர ஆரம்பிச்சிருச்சு. பூவே விரிஞ்சு இப்போ காய் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம வச்ச மரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காய் பழமெல்லாம் பொறிச்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சூப்பரான அனுபவம். வாட்டராப்பிள் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வேலை செய்கிறதுக்கு போகும் பொழுது சன்சி வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டுருக்கா. தேனியிலிருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டோம், அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு சன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கூட்டி விட்டுட்டுருக்கா. குட்டி பாப்பா முக்கி முக்கி ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டே இருக்காளுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டு எழுதுடா, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து நல்லாயிருக்கும், ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். இல்லைங்கம்மா நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருந்தா. புளிக்குழம்பு மண்பானையில் வச்சிடலாம், அதுவும் நல்லெண்ணெயில் மறைச்சிக்கலாட்டு நல்லெண்ணெயில் வந்து செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேவையான வெங்காயம் பூண்டு தக்காளி மிளகாய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கத்திரிக்காய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கும் பொழுது வந்து போட்டுக்கலாம், அரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னும் அரிஞ்சு வைக்கலை. மண் பாத்திரத்தில் எண்ணெயை வந்து ஊற்றிட்டேன். மண் பாத்திரம் அப்படிங்கிறதால எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த நேரத்துக்குள்ளே இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். கழுவி வச்சுட்டு வந்ததே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு, புளிக்குழம்பு வந்து வச்சிடலாங்க. நீங்கள் மரச்செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து நீங்கள் ஊற்றி இந்த பொருளெல்லாம் போடும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் அந்த எண்ணெய் வந்து நல்லா பொங்கி வரும். நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற நல்ல எண்ணெயா இல்லை நல்ல எண்ணெய் இல்லையா அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மரச்செக்கு எண்ணெய் தான். எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வருதுன்னு பாருங்கள். அந்த எண்ணெயோட குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம்.
பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து வதக்கி விட்டுட்டனுங்க. இதெல்லாம் லைட்டாக வதங்கி வரட்டும். வதங்கி வரும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து தக்காளியை வந்து போட்டுக்கலாம். தக்காளி வந்து அப்படியே தான் இருக்குது. சரி, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கத்திரிக்காயை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த கத்திரிக்காய்ங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், அதாவது இந்த செடியிலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து வருது. இதுக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு பெரிய செடி, 2-3 செடி இருந்தது. அதுலேருந்து கொள்ளையாக காய் வந்து கட் பண்ணி எடுத்திருப்பேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியில் ஃபஸ்ட்டு காய். பூச்சி புழுவுக்கேது இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே கட் பண்ணேன், ஆனால் எதுவுமே இல்லைங்க. இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோ பெருசாக இருந்தாலும் விதை வந்து அதிகமாக இருக்காது. உள்ளே வந்து ஃபுல்லாகவே அந்த ஊனாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சதையாக இருக்கும் பார்த்தீங்களா, அது போல தான் இருக்கும் இந்த கத்திரிக்காய். வதங்கினதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக சுண்டி போயிருங்க அந்த காயே. ஒரு சில கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா வதங்கினதுக்கப்புறமும் அப்படியே கல் மாதிரி இருக்கும், அமுத்துனா கூட அமுங்காது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சதை மாதிரி இருக்கும், வதங்கி ரொம்ப கம்மியாக சுண்டி போயிடும். காய் வந்து கட் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெங்காயம், பூண்டு எல்லாமே லைட்டாக வதங்கிருச்சு. அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எடுத்து இது கூடையே வதக்கிக்கலாம். மண்பானையில் சமையல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருக்குது. இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா வதங்காத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லை, ஆனால் குழம்பு கடைசி ஃபைனலாக வச்சு முடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி எது, பூண்டு எது, வெங்காயம் எதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நல்லா ஒன்று கலந்து சூப்பராக வதங்கி வந்துடுங்க. மண்பானையோட ஸ்பெஷலே இதுதான் நினைக்கிறேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அதெல்லாம் வதங்கிட்டு இருக்கிற அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து காரல் அடிச்சு போயிடும். அதை வந்து எடுத்து தண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சிருக்கிற புளியை கரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி புளி வந்து கரைச்சிக்கிட்டு இருக்கணுங்க. கிச்சனில் ஒரு 2 விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த கையில் புளி வடிக்கிறதும் மத்து போட்டு கடைவோம் பார்த்தீங்களா, அந்த 2 பிடிக்கவே முடியாது. இப்போ வந்து புளி வடிக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வழிதட்டி வந்து வச்சுருக்கேன், அப்படியே வடித்து விட்டுப்பேன். மத்தில் கடையிறது தான் ரொம்பவே பிடிக்காது. என் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காருன்னு தேடி பிடிச்சி அவரை கூட்டிகிட்டு வந்து மத்தில் பற்ற கொடுத்து கடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அவர் தான் வந்து கடைஞ்சி எடுத்து வைப்பாருங்க. இந்த காயெல்லாம் வதக்கி விட்டு நான் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே சம்பவம் சம்பவம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னடா சம்பவம்னு வெளியில் வந்து பார்த்தா என் புள்ள எப்படி அழுகுது பாருங்கள், கண்ணெல்லாம் கண்ணீர், கண்ணெல்லாம் சிறுத்து போய் ரெட் கலரில் ஆயிடுச்சு. எதுக்கு அழுது தெரியுதுங்களா, இந்த சன்சிகா வந்து அடிச்சு போட்டா புள்ளைய. ஏன்னா பாப்பா வந்து கண்டினியூஸாக எழுதிக்கிட்டே இருந்தா இல்லைங்களா, எழுதிக்கிட்டே இருக்குங்காட்டி ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸ்டாக ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் வந்து ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒரு பேஜ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் கையெழுத்து வந்து அழகாக இருக்கும். அவள் வந்து 2-3 நாள் பேஜ் எல்லாம் வந்து ஒரே நாளில் எழுதுங்காட்டி கையெழுத்து வந்து கொஞ்சம் அசிங்கமாயிடுச்சு போல். எழுதாத அசிங்கமாக நோட்டை அப்படியே வச்சிரு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீ எழுதுன்னு சன்சி கொஞ்சம் கோளாறாக தான் சொன்னான். அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் நான் எழுதுவேன்னு எழுதிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க மேடம், அதனால் கையெழுத்தெல்லாம் அசிங்கமாக வரங்காட்டி நீ அசிங்கமாக எழுதக்கூடாது அப்படின்னு அவளை ஒரு அடி விட்டுட்டு நோட்டையும் புடுங்கி கொண்டு போய் எங்கள் டேபிள் மேலே வச்சுட்டா. அதனால் குட்டி பாப்பா ஒரே அழுக, சரி நீ அழுகாதடா நான் அதெல்லாம் அழிச்சு கொடுத்துறேன், நீ மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைய கிச்சனுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்துட்டு நான் சமைக்கிற இடத்துல உட்கார வச்சுட்டு நீ இருசாமி அம்மா வந்து சமைச்சு தரேன் நீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேங்கம்மா அப்படின்னு சொல்லி சமத்தா உக்காந்துக்கிட்டா. நான் கூட இந்த படிக்கிற விஷயமாகட்டும் வேலை செய்கிற விஷயமாகட்டும் இதில் எல்லாம் கொஞ்சம் எஸ்க்யூஸ் வந்து கொடுப்பேன், ஆனால் இந்த சன்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்க்யூஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாள். கட் அண்ட் ரைட்டாக இருப்பாள், அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல் இப்படின்னா இப்படி தான் இருக்கணும், அப்படின்னா அப்படி தான் இருக்கணும், அதுக்கு மேலே மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாள். எப்படி சொல்லலான்னா கரெக்டாக 100% இருப்பான்னு வச்சுக்கோங்களேன், 99%க்கும் போக மாட்டா, 101%க்கும் போக மாட்டா, 100 கரெக்டாக அதுலேயே தான் நிற்பாள். அப்படி தான் இருப்பாள் சன்சி. அதனால தான் பாருங்கள் பிள்ளைய பிடிச்சி அடிச்சு போட்டா. சன்சி சொல்கிறதும் சரி தான், ஹேண்ட் ரைட்டிங் அலசிங்கமாக எழுதிட்டு போனால் நல்லா இருக்காது இல்லைங்களா, அதனால் நானும் அவங்ககிட்ட கோவிச்சிக்கல. சரி சன்சி நீ வீட்டை கூட்டு நான் பிள்ளைய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைய கொண்டாந்து உட்கார வச்சுட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் இது கூட போட்டு கொஞ்சமாக வந்து வத்த குழம்பு பொடி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து புளிக்குழம்பு வைக்கும் பொழுது போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வத்த குழம்பு பொடி, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா வதங்க விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் போல் இது வந்து வதங்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் அப்படியே ஒன்று சேர வதங்கி வந்துருச்சு, அப்படியே பார்க்குறதுக்கே பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குதுங்க, சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இது வந்து நல்லா வதங்கி வந்ததும் இது கூட கரைச்சி வச்சிருக்கிற புளியை வந்து ஊற்றிக்கலாம். குழம்பு ஒரு 3 பேர்த்துக்கு 4 பேர்த்துக்கு போதுன்னா அப்படியே வந்து விட்டுடலாம். கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து வைக்கணும் அப்படின்னா இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காயும் கொஞ்சமாக சீரகம், சோம்பு 2 கலந்து அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் குழம்பும் வந்து அதிகமாக கிடைக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம்.
எங்களுக்கு வந்து இந்த குழம்பே போதும் அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நான் அரைச்சி ஊற்றல, இந்த புளியோடையே வந்து விட்டுட்டேன். அங்கே புளியோட வந்து குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கிற டைமிங்கில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்களா அந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டு அதையும் வந்து கையோட கழுவி எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து சிங்கில் கடந்த பாத்திரமெல்லாம் கழுவியிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கழுவி விடலை. நான் வந்து காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, அப்படி இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த சிங்கை வந்து கழுவி விடுவேன். அப்போ தான் பளபளப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், பூச்சி தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் மட்டும் கழுவிட்டுருக்காரு, இந்த சிங்கை வந்து கழுவி விடலை. அதனால் இந்த சிங்க் வந்து ஒரு மாதிரி வளவளனே இருந்தது. அதனால் இந்த சிங்கெல்லாம் கழுவிடலான்னு நான் வந்து கழுவிக்கிட்டு இருக்கேனுங்க. எங்கள் அண்ணன் பாத்திரம் கழுவுனதே பெரிய விஷயம், நீங்கள் சிங்கெல்லாம் கழுவலை அப்படின்னு குறையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா கௌரி அப்படின்னு தானே கேட்குறீங்க. குறையாவெல்லாம் சொல்லலைங்க, பாத்திரம் கழுவுனதே பெரிய விஷயந்தான். இருந்தாலும் சிங்க் வந்து பல பலன்னு இல்லை, நான் வந்து கழுவி விடுறேன் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணணுங்க, அவ்வளோதான். பாத்திரம் சிங்க்கு எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு நான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு வாசனை வந்து வந்ததுங்க, சூப்பராக இருந்தது. நீங்களும் இது போல் மண்பானையில் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், அப்படியே பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டே தான் இருக்குது, அந்த பபுள்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படியே குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி மாதிரி இருக்குதில்ல, ஒரு 1.5 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போய் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்து வந்துடுதுங்க. மண்பானையில் வைக்கும் பொழுது மட்டும்தான் இப்படி இருக்குது, அந்த மண்பானை வந்து அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிருதுன்னு நினைக்கிறேன், இப்படி இருக்குது. மற்றபடி நீங்கள் வேறு கடாயிலையெல்லாம் செய்கிறீங்க, இரும்பு கடாயிலேயே செஞ்சாலும் சரி அது வந்து இந்த அளவுக்கு கெட்டியாகிறது இல்லை. மண்பானையில் செய்யும் பொழுது வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்து இருக்குதுங்க. சமையல் வேலை முடிஞ்சுது. நான் தேனி போகிறதுக்கு முன்னாடி துவைச்சி போட்ட துணியெல்லாம் எடுத்து கொண்டாந்து போட்டிருக்கோம், அதெல்லாம் இனிமே தான் மடிச்சு வைக்கணும். தேனியிலிருந்து கொண்டு வந்த துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு லோடு வந்து போட்டு விட்டுட்டேன், அதையும் கொண்டு போய் காய போட்டு வந்தாச்சு. இப்போ ஃபேமிலியோட 4 பேரும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றோங்க. குழம்பு வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15 நிமிஷத்துலேயே பாருங்கள் குழம்பு வந்து கெட்டியாகி நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. தேனி போய் குட்டி பையனை பார்த்துட்டு வந்தாச்சு. இனி அடுத்த முறை தேனி போக வேண்டிய இது வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா குட்டி பையனே வந்துருவான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.